நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய விக்ரம் லேண்டரில் இருந்து பிரிந்த பிரக்ஞான் ரோவரும் திட்டமிட்டபடி நிலவில் கால்பதித்தது. நேற்று மாலை 6:04 நிலவின் தென்துருவத்தில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது. அதன் பிறகு எந்த செயல்பாடுகளையும் மேற்கொள்ளாமல் நிலவில் புழுதி படலம் அடங்குவதற்காக விக்ரம் லேண்டர் காத்திருந்தது. சுமார் 4 மணி நேரம் கடந்து 10:10 அளவில் விக்ரம் லேண்டரின் சாய்தல் அமைப்பு திறந்தது. அதிலிருந்து பிரக்ஞான் ரோவர் உருண்டோடி வந்து நிலவின் பரப்பில் கால்பதித்தது. 6 சக்கரங்கள் கொண்ட ரோவர் நிலவின் மேற்பரப்பில் ஊர்ந்து சென்று 14 நாட்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளது. முன்னதாக விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்கும் இறுதி நொடிகளில் செங்குத்தான பள்ளம் இருப்பதை ஆபத்து தவிர்க்கும் கேமரா கண்டறிந்தது. உடனடியாக விக்ரம் லேண்டரின் திசை சிறிது மாற்றப்பட்டு கேமராக்கள் மூலம் பாதுகாப்பான சமதள பரப்பு தேர்வு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விக்ரம் லேண்டர் திட்டமிட்டபடி நிலவில் தடம் பதித்தது. The sensors that are updating at this point are providing confirmation of the safety of the landing site. As expected, the retargeting is going on, and this is a very good signature for the lander. And he is critically looking at the visuals. Ji ha, aap apni screen pe dekh sakte hain. இதனிடையே நிலவில் தரையிறங்கும் போது லேண்டரில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. நிலவின் தரைப்பரப்பில் சிறிய மேடு பள்ளங்கள் இருப்பதை இந்த புகைப்படங்களில் காண முடிகிறது. இதனையடுத்து நிலவில் இறங்கிய பிறகு லேண்டர் இமேஜர் கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படமும் வெளியானது. மிகச்சரியாக சமதள பரப்பில் லேண்டர் இறங்கியுள்ளது இதில் தெரிய வருகிறது. இதனிடையே சந்திரயான் 3 திட்டத்தின் மூலம் வரலாறு படைத்த இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பாராட்டு தெரிவிக்க உள்ளார். பிரதமர் மோடி தற்போது தென்னாப்பிரிக்காவில் உள்ள நிலையில் இந்தியா திரும்பியவுடன் இஸ்ரோவுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். அதன்படி நாளை மறுநாள் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ மையத்திற்கு செல்லும் பிரதமர் சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய அனைவரையும் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். மேலும்